சவுத் இந்தியன் ஃபுட்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு. இதெல்லாம் போடுறதுனால செடிக்கு நல்ல உரம், பூ அழகாக பூத்து, முள்ளங்கி கழுவிட்டு சாப்பிடும், பருப்பு பொருந்து. இல்லை இல்லை, இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால கொஞ்சம் இன்ச் இன்ச்சாக சொல்கிறேன். தோல் சீவிட்டு இருக்கிற முள்ளாங்கிக்கு இந்த சைடு வந்துடு, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லணும். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அது அவங்க எல்லாம் சொல்லணும், கமெண்ட்ல நீ பதில் சொல்லிட்டு இருக்க. சார்பா நான் சொல்லிட்டேன். சரி, இன்னைக்கு என்ன ப்ரிப்பரேஷன்? இன்னைக்கு போட்டு சீவிக்கிட்டு இருக்க. எதையோ எல்லாம் போடல, முள்ளாங்கியை தான் சீவிட்டு இருக்கிறேன். தோல் பீலர் வச்சு சீவுறேன். சீவிட்டு தலைவாழெல்லாம் வெட்டிட்டு. எதுக்கு இந்த முள்ளாங்கி? முள்ளாங்கி சாம்பார் வைக்க போகிறேன். முள்ளாங்கி இருக்குது, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே சாம்பாருக்கு தான். ஓ, இன்னைக்கு சாம்பார் ஸ்பெஷல். ஆமாம், முள்ளாங்கி சாம்பார் வைக்க போகிறேன். வெஜ்ஜி ஸ்பெஷல் இன்னைக்கு. வேளைக்கிழமைல இன்னைக்கு வேளைக்கிழமை நம்ம வெஜிடேரியன் தானே சாப்பிடுவோம். வேளைக்கிழமை வெஜ்ஜி அது எப்படி வேணால் நீ எடுத்துக்கலாம். சரி, முள்ளாங்கி ஊர்ன ஒரு அவரக்கா. அவரக்காய் பொரியல் பண்ண போகிறேன், தேங்காய் போட்டு. கரெக்டாக தான் சொல்லிட்டேன், நான் வாயில் தப்பாக சொல்லிப்போன்னு நினச்சேன். அவரக்காய், இந்த வாழைக்காய் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வாழைக்காய் வறுவல் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வாழைக்காய் வறுவல், அவங்களுக்காக மட்டும் இல்லை உனக்காகவும். சாப்பிட போகிறது நான் தானே. ஓகே, அப்போ இன்னைக்கு முள்ளாங்கி சாம்பார், வாழைக்காய் வறுவல், தென் அவரக்காய் பொரியல். ஓ, மூணு ஐட்டமா? ஆமாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வைக்கணும். இன்னைக்கு ஒரு பிடி நம்ம வில்லேஜுக்கு வைக்க சொல்ல. சாதாரணமாகவே சாம்பார் உனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னும் கேட்கவே வேண்டாம். யாருக்கு பிடிக்காது அதானே, வெஜ்ஜினால அதில் ஃபேவரட். அதானே, சாம்பார் பிடிக்காதவங்க இருப்பாங்க. சவுத் இண்டியன் ஃபுட்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆச்சு. சவுத் இண்டியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு சாம்பார் பிடிக்கும். ஆமாம், அவ்வளோதான். முள்ளங்கிலாம் தோல் சீவிட்டேன். அவரைக்காயும் நார்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாமே இப்போ நறுக்க வேண்டியதான் பாக்கி. இந்த பீலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னும் வாழைக்காய் சீவணும், இருக்கட்டும். பருப்பு வச்சிடலாம். இந்த குக்கரு பருப்பு வேக வைக்கணும்ல சாம்பாருக்கு. தோரம் பருப்பு, பருப்பு நான் கழுவி எடுத்துடுறேன். எந்த பருப்பாக இருந்தாலும் ஒரு தடவை கழுவி தண்ணி வடிச்சிட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணணும், அப்போ தான் சுத்தமாக இருக்கும். பூண்டு போடணும், வாயு இல்லை பருப்பு, அதனால் பூண்டு பெருங்காயம்லாம் சேர்க்கணும். ஒரு மூணு பல்லு எடுத்திருக்கேன். அது தோல் எடுக்கிறதுக்கு இது ஒரு ஈஸி மெத்தட். மூணு பல்லுலாம் எடுத்துட்டு பூண்டு பல்லுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. பெருங்காயம், பெருங்காயத்தூள், அடுத்தது மஞ்சள் தூள். இதெல்லாம் வேக வைக்கும் போதே போட்டால் தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்புறம் மஞ்சத்தூள் போட மாட்டேன், இப்பயே பருப்பில் போட்டுறேன். தண்ணி சேர்த்து விட்டுடலாம். அது ரெண்டு விசில் வர வரைக்கும் ஆயில வைப்பேன், அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருவேன். வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருவேன். இது துணி மேலே சுற்றிடலாம், இல்லைனா பொங்கி வழியுமே. பருப்பு பொங்கி கீழே ஸ்டவ் மேலெலாம் ஒழிஞ்சிரும். இதெல்லாம் ஒரு முக்கியமான டிப்பு, நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டேன். சேஃப்டி வால்வ் மூடக்கூடாது, அதுக்கு தான் நகர்த்தி வைக்கிறேன். பொங்கி வழியும் போது இது அப்படியே பார்டர் கட்டின மாதிரி இருக்கும். சாம்பாருக்கு புளி கூட ஒரு ஓகே? ஆமாம், மாங்காய் போட்டால் புளி போட வேண்டாம். மாங்காய் போடல, முள்ளாங்கி சாம்பார் தானே, அதனால் புளி ஊற வச்சுட்டா ஊறிடும், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வேலைலாம் முடிஞ்சிச்சு. ஆமாம், பருப்பு வேகிறதுக்குள்ள, சாதம் வேகிறதுக்குள்ள எல்லாமே நறுக்கிடலாம். ஆமாம், ப்ரெஷர் அடங்கணும்ல அது. அதுக்குள்ளார சாம்பார் தாளிக்க போகிறேன். ஆமாம், எல்லாம் நறுக்கி முடிச்சாச்சு. முள்ளாங்கியா? ஆமாம், முள்ளாங்கி தோல் சீவி நறுக்கியாச்சு. வாழைக்காய், அவரக்காய், இவர் வந்து கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அவரக்காய் பொடிசா நறுக்கியிருக்கேன். பொரியல் அதை பார்த்தோம், எது கீரை நினச்சிட்டோம், அவ்வளோ பொடியாக நறுக்கியிருக்கேன். நல்லா இருக்கும், தேங்காய் போட்டு சாதம் வடித்து நிமித்தி
எல்லாம் முடிஞ்சிச்சு. வேஸ்ட் வெஜ் பார் இன்னைக்கு நிறைய நான் இறங்குனேன்னா ஸ்பீடாக முடிச்சிருவோம் இல்லை, எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு. கடுகு போடுறேன், உளுத்தம்பருப்பு, சீரகம், இது அப்படியே இருக்கட்டும், பொரியல் தாளிக்கணும் அதனால் ஓரமாக வச்சுட்டு கரண்டி எடுத்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு, முள்ளாங்கி போட்டுருவேன், முள்ளாங்கி வதக்கணும். இல்லை அவ்வளோதான் சேர்த்தாச்சு, கொத்தமல்லி கடைசியாக சேர்க்க போகிறோம். இன்னும் பருப்புலாம் சேர்க்கணும், பருப்பு பருப்புல. ஆமாம், ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளார இதை பண்ணிட்டோம்னா வேலை கிடுகிடுன்னு முடிஞ்சிடும். நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்காது. ஆமாம், பிடிச்சிக்கும் கூட லைட்டாக. காய் வதங்கிடுச்சு, ஸ்டோவ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி. ஆமாம், பருப்பு தான் மசிஞ்சிட்ருக்கோம். நான் குக்கர்லேயே நல்லா மசி விட்டுடுவேன், அடி பிடிக்காமல் இருக்க தண்ணி சேர்த்துருக்கோம். உப்பு காரம்லாம் போடணும், பருப்பு சேர்த்துட்டு போட்டுடலாம், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இழைஞ்சிருக்கா பருப்பு, இழைஞ்சிருக்குப்பா. மத்து போட்டு கடைய வேண்டாம். தண்ணி கொதிக்குது பாரு, தண்ணி கொதிக்கிறத பார்க்காத, பருப்பு பாரு. அது ஓகே, நான் எப்பவுமே மத்து போட்டு கடைய மாட்டேன். அது அடுப்புல ஆஃப் பண்ணிரோம்னா தான் ஆச்சு. ஆமா, பிரஷர் அடங்க விட்டுட்டு தான் செஞ்சது. இந்த மாதிரி கரண்டிலே நம்ம நசிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, மத்து போட்டு கடைய தேவை. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் விசில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கரண்டிலே இப்படி கலக்கி விட்டுடுவேன். அப்படியே கரண்டியில நசிச்சு விடுறதுன்னு சொல்லுவோம். இல்லை இப்பவே காணும் பாரு, தெரியுதா? இல்ல அதுல ஒண்ணும் சேர்த்த உடனே தண்ணி சேர்ப்பதானே? ஆமா சேர்ப்பேன். அதுல மொத்தமா காணாம போயிரும் பருப்பு. புளி கரைசல், பருப்பு தான் நசிச்சிட்டேன்ல, நல்லா ஊத்துறேன். ஆமா, காய் தான் வேக விட்டாச்சு, அதனால் பருப்பில் புளி சேர்த்துட்டு காய் வேகலைன்னா தான் நம்ம புளி இப்போ சேர்க்கக்கூடாது. காய் தான் ஆல்ரெடி வெந்துன்னு இன்னும் கொஞ்சம் கரைச்சிடலாம். அம்மா வைச்ச சாம்பார் நல்லா ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸே சாப்பிட்டுட்டு அடிக்ட் ஆகிட்டாங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர் கூட ரசம் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு வ்ளாகில் நம்ம ரசம் போட்டுடலாம், பண்ணிடுவோம். இந்த சாம்பார் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி பேசுவாங்க. ஹோட்டலில் வாங்கினதான் கேட்டாங்க. எனக்கே ரொம்ப பிடிச்ச ஐட்டம், அதனால் சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் கரைச்சாச்சு. காய் வேக வச்சிட்டோம்னா நம்ம பருப்பில் புளி சேர்த்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதாரணமாக இப்போ டேரெக்டாக அங்கே ஊற்றிடுவீங்க. ஆமாம், அதை காய் தான் வெந்துட்டுருக்கு. தண்ணி சேர்த்துவா? ஆ, கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டேன், காய் வேகட்டும் தான். உப்பு காரம் தான் இன்னும் சேர்க்கல, இனிமேல் தான் சேர்ப்பேன். சாம்பார் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இந்த கழுவி கழுவி ஊத்துறதுன்னு அதெல்லாம் வேற, அது திட்டுறதுக்கு சொல்லுவாங்க. இது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது பாரு. எவ்வளோ நீ பண்றது அப்படிதான் இருக்கு, குக்கரை நல்லா கழுவி கழுவி. எவ்வளோ பருப்பு ஓட்டிகிட்டு இருக்கு, அதனால் கை போட்டு எடுக்கிறேன். முதல்ல கரண்டியில் எடுத்து பார்த்தேன், அது அப்போது ஓட்டிட்டு தான் இருப்பேங்க. இது அவ்வளோதான் ஓவர். இன்னும் எதுவுமே சேர்க்கலையே. ஓ, ஒன்றும் எதுவுமே சேர்க்கலையோ? ஆமாம், தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி. இதுக்குள்ளே இந்த சாம்பாரோட கலர் வந்துருச்சு, பருப்பு சேர்த்ததுனால. பருப்பு, பருப்பில் மஞ்சள் பொடி போட்டோம். ஸோ இப்போ தான் சாம்பார் பொடியே போட போகிறேன். கடையில் வாங்கினது. ஆமாம், எவ்வளோ அளவுலாம் கிடையாதா? ஆஹா, நான் தோராயமாக போட்டுருவேன் பருப்புக்கு தகுந்த போல. தோராயமாக போட்டோம், அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. அதுதான் அனுபவம். மஞ்சள் பொடி ஆல்ரெடி போட்டோம், உப்பு போட்டுருலாம். ரெசிபியில் வந்து செய்ய தெரியாதவங்களும் பார்த்து செய்யறதுக்காக. கல் உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, சாம்பார் பொடி போட்டோன்னு இப்போ போட்டுடலாம். மீதி கொத்தமல்லி அப்புறம் போடலாம். சரி, இது ஸ்டவ்வை மாற்றி விட்டுட்டு இந்த ஸ்டவ்வில் பொரியல். அதுக்கு மேலே இது கொதிக்கணுமா? இதில் இன்னொரு விஷயம் போடணும், அது அப்புறமா போடுவேன். கொதிக்கட்டும், நல்லா கொச்சிடணும். கொச்சோன்னே அவ்வளோதான். ஆமாம், நான் மாற்றிட்டு கடாய் போட்டுக்கிறேன். சாம்பார் அந்த ஸ்டவ்வில் மாற்றி விட்டுட்டேன். இதில் பொரியல் செய்ய போகிறேன், அவரக்காய் பொரியல். எண்ணெய் ஊற்றியாச்சு. தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம். நான் மிளகாய் கிள்ளி போட மாட்டேன், அதுக்கு பதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருவேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல, இனிமேதான். ஆமாம், அது இன்னும் அதில் ஒரு சீக்ரெட் இருக்கு, அது சேர்க்கலாம் அப்புறமா. நான் அப்படியே 6-7 அவரக்காய் மொத்தமாக வச்சு 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 நறுக்கிடுவேன். ஒன்று ஒன்றா நறுக்கணும், இன்னைக்கு ஃபுல்லாக நறுக்கணும். இந்த கருவேப்பிலை போடல, அப்புறம் போடுறேன்.
பருப்பு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை அது ஒரு இனுக்கு எடுத்து வச்சுருக்கணும், எடுத்து வைக்காமல் விட்டுட்டேன், அதான் இப்போ போடுறேன். மிளகாய்த்தூள் மஞ்சள்தூள்லாம் போடணும். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டேன், ரெண்டு சிட்டிகை மிளகாத்தூள், உப்பு அதே தான் கால் டீஸ்பூன், உப்பு தாங்காது. அவரக்காய் வந்து உப்பு தாங்காது. நிறைய பேருக்கு இந்த உப்பு எல்லாம் கையில் எடுத்து போட்டு அந்த தட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். உப்பு தான் கால் டீஸ்பூன் அளவுக்கு தோராயமாக தான் போடுவேன். எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். சாம்பார் ரெடியா? இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கிதும் காய் நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. காய் நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கெல்லாம் பொரியலுக்கு வந்து இது பண்ணணும். தேங்காய் வேணும், எனக்கு தேங்காய் எடுத்துக்கொடு. ஏன்னா நான் தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கணும். தேங்காய்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நோண்டணும். அது கீழே எகிரிடுச்சு பார். காய் வேகிறதுக்குள்ளே அது துருவிடலாம். அதுக்கு தான் இதை நறுக்கி வச்சுருக்கணும். நறுக்காமல் விட்டுட்டுக்கிறேன். கத்தி கொஞ்சம் சாணம் பிடிக்கணும். கையை நறுக்கிட போதோன்னு பயமாக இருக்குது. நான் இந்த மாதிரி பிடிச்சிலாம் வெட்டுவேனா? கையில் பட்டுருச்சுன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருந்தாலும் பட்டு. ஆமாம், நான் ஒரு பார்த்தை தானேன்ட்டு இதுக்கு ஒரு பேடெல்லாம் எடுக்க மாட்டேன். பேடெல்லாம் கழுவி வச்சிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டோம் நறுக்கிற வரலாம். தேங்காய் துருவி வச்சாச்சு. இப்போது சாம்பாருக்கு ஒரு சீக்ரெட் சொன்னேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரம் ஒன்றும் இல்லை, வெள்ளம் தான். அது இப்போ ஈரப்பதம் பட்டுதுன்னா பிசினி மாதிரி ஆகிடுது. அதுக்காக இப்படியே பிளாஸ்டிக் கவரோடு வச்சுருக்கேன். இந்த வெள்ளத்தை போடுறதுக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். அது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், ஹோட்டல்ஸ்லாம் போடுவாங்க. இப்போ கொத்தமல்லியும் போட்டுறேன். ஏன்னா சாம்பாருக்கு நல்லா கொதிச்சிச்சு, நல்லா வாசனை கமகமன்னு வருது. ஆமாம், திக்னஸும் வந்துருச்சு. ஊற்றி சாப்பிட்ற பதம் இந்த அளவு திக்னஸ் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அதனால் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்தில் இறக்கிடுவேன். அவர் வெந்துட்டுருக்கார், பார்த்துடலாம் அவரையும். இந்த தேங்காய் வந்து இதில் போடுறதுக்கு தானே? ஆமாம், பொரியலில் போடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். அவரக்காய் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், அதுக்காக ஐயில் வச்சிடக்கூடாதுன்னா மீடியமில் வச்சுருக்கேன், லோ மீடியமில். இப்போ தேங்காய் போட்டுடலாம். அது நல்லா வந்துடுச்சா? ஆ, சாம்பார் இறக்கிட்டேன். ஆமாம், அது இருக்கு. ம், சாம்பார் ரெடி. பறக்கும் போதே வருதே ஸ்மெல்லு, ஒரு வாசம் வரும் பாருங்க, அப்படி இருக்கு. சூப்பராக இருக்கும். எட்லியே நல்ல ஒரு சூப்பராக இருந்ததுன்னா எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் காரக்குழம்பு நல்லா இருக்கும். வாழைக்காய் ஒருவேல் இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழைக்காய் ஃப்ரை தான் ரெடியாக இருக்கிறது. ஆமாம், இந்த பொரியலை வழிச்சிட்டு இந்த கடாயிலே செய்யலான்னு வெயிட் பண்ணுறேன். இல்லைன்னா இன்னொரு ஸ்டவ் காலியாக தான் இருக்குது, போட்டுட்ருப்பேன். பொரியல் கிண்ணத்தில் எடுத்துருவேன், அவ்வளோதான். ஒரே முடிச்சிட்ருக்கலாம், எதுக்கு சும்மா பாத்திரத்தை அதிகமாக சேர்த்துக்கணும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வு. நீ இன்னும் பார்த்துட்ருக்க, இதோ கிண்ணத்தில் வழிச்சிட்டு இந்த கடாயை கழுவிட்டு சும்மா லைட்டாக ஒரு அலம்பு அலம்பிடலாம். ஒரே கடையில் பண்ணால் அந்த ஒரு ஃப்ளேவர் வராது. அதை சும்மா ஒரு அலம்பு அலம்பிடுறேனே, இல்லைனா அடி பிடிக்கும். நான் சில நேரம் குழம்புலாம் செய்யும்போது, கார குழம்பு செய்யும்போது கூட அப்படி தான் கடாயில் செஞ்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுவேன். ஆ, பாத்திரமும் நிறைய விடும், பாத்திரமும் சிக்கனமாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நமக்கு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக தானே இருக்குது. ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகலையே, பொரியல் சீக்கிரம் ஆகிடும். அவ்வளோதான், வரக்காய் பொரியல் ரெடி. கடாய் கழுவிட்டு இவர் தான். ஆமாம், கழுவிட்டு வரேன். சூடாக இருக்குது, கை வைக்க முடியல. சும்மா நார் போட்டு ஒரு சவுட்டு சவுட்டு. ஆமாம், நான் வெங்காயம்லாம் போட மாட்டேன், பிளைனாக தான் வறுக்கிறது. லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டால் சூப்பராக இருக்கும். இல்லை இல்லை, இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனியன் தேவையில்லை, அது ரொம்ப தொக்காக வரும். இது வந்து பீஸ் தனித்தனியாக பிரிஞ்சு வருது இல்லை, தொக்காயிடுச்சுன்னா பீஸ் பிரிஞ்சு வராது. ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸ் மாதிரி தான், அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் வேணும். ஆமாம், அதுக்கு வந்து கொஞ்சம் ஆனியன் போட்டு செய்ய மாட்டோம். ஆனியன் போடணுன்னா வந்து குண்டு குண்டாக போட்டால், ஆனியன் போட்டால் தொக்கா இருக்கும்.
இது வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து நல்லா ட்ரையாக கிடைக்கும். ஆமாம், ட்ரையாக வந்து வறுக்கிறோம், அதனால் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால கொஞ்சம் இன்ச்சு இன்ச்சாக சொல்கிறேன். எண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருந்தேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் மசாலா சேர்க்கலாம். குழம்பு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அது தனி மிளகாத்தூள் தேவையில்லை. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு சால்ட், கரம் மசாலாவும் போடுவேன். ஆ, போடுவேன். சால்ட்டும் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட போடலாம், ஏன்னா இது வந்து உப்பு தாங்காது. வாழைக்காவும் 1/2 டீஸ்பூன் போட்டால் கரிச்சிடும். 1 வாழைக்காய் தானே. கரம் மசாலா இது 1 டீஸ்பூன் அளவுக்கு போடலாம், டேஸ்ட் கொடுக்கும். ஆ, எல்லாம் போட்டாச்சு. லைட்டாக தண்ணி 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ரொம்ப சிம்பிளாக ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஆமாம், சும்மா 1/2 ஸ்பூன் இந்த மசாலா ரொம்ப பிடிக்கும். மசாலா மிக்சிங்காக இந்த தண்ணி நல்லா ட்ரையாகவும் கிடைக்கும். ஆமாம், அதே சமயம் செய்யறது ரொம்ப. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வேகதான். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஆ, 2 நிமிஷம் வேக விடணும். அப்போ மூடி போட்டு 5 மினிட்ஸில் செய்ய மூடி போட்டு விட்டுடலாம். மசாலா மிக்சிங்காக தான். எதுக்கு தவாவை போட்டு புரண்டிக்கிட்டு இருக்கு? அந்த மசாலாலாம் ஓரத்தில் ஒட்டிகிட்ருக்குல்ல தனியாக. ஆ, வாழைக்காய், வாழைக்காயில் சேர விட்டுருக்கேன். 2 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணியெலாம் வத்தினோடனே இந்த மாதிரி பரப்பி விட்டுருணும். பரப்பி விட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். ரொம்ப அடுப்பு தீ கொடுக்கக்கூடாது. இப்போ அப்படியே பரட்டி விட்டால் நல்லா ஒரு சைடு சவந்துருக்கும், கலர் சேஞ்ச் ஆயிருக்கா. ஆரம்பத்தில் ஊற்றின எண்ணெய் தான், நான் அதுக்கப்புறம் ஊற்றவே இல்லை. வெங்காயம் போடாததுனால எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே குடிக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பரட்டி விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டுட்டோம்னா வாழைக்காய் வறுவல் ரெடி. வாழைக்காய் ஃப்ரை ரெடியா? ஆ, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு வறுத்தோம்னா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கும். ஆமாம், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது பார்த்துட்டு தான் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர். அவங்க நேம் வந்து நான் ஞாபகம் இல்லை, அப்புறம் வேணால் பார்த்து சொல்லலாம். அவங்களுக்காகவே இந்த வறுவல், வாழைக்காய் வறுவல் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குண்டு குண்டாக போடுற வறுவலை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் போடலாம், அது நல்லாயிருக்கும். எனக்கு அதை விட இது ரொம்ப பிடிக்கும். இதில் மசாலா நல்லா உடச்சிருக்கும். நம்ம லஞ்ச் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சா இன்னைக்கு? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன ஐட்டம்ஸ்? சாதம் வழக்கம் போல், ஒயிட் ரைஸ், அடுத்து கமகம சாம்பார். ஆமாம், கமகமனு முள்ளாங்கி சாம்பார் நல்லா ஆவி பறக்குது. ஆமாம், அதுக்கடுத்து அவரக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அடுத்தது வாழைக்காய் வறுவல். ஆமாம், இப்போதான் சூடாக இருக்கு, தட்டு தொட முடியல. அவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஆமாம், டேஸ்டிங் டைம். இதெல்லாம் போடுறதுனால செடிக்கு நல்ல உரம். பூ அழகாக பூத்திருக்கு. ஆ, அழகாக பூத்திருக்கு. 4 கலரில் இருக்கும். உள்ளே வந்து மெரூனு, அடுத்து ஒயிட்டு, அடுத்து சாண்டில் கலர், மகரந்தம் ஆரஞ்சு. காஞ்சு இதெல்லாம் கூட போடுவோம், காஞ்சு பூலாம் கூட. ஆமாம், எல்லாத்துலேயுமே அதில் தான் போட்டிருப்பேன். இதை நிறைய அரும்பு எடுத்துருக்கு. இதெல்லாம் போடுறதுனால தான் நிறைய அரும்பு எடுக்குது. ஒவ்வொரு கலைக்கும் எடுக்குது. இப்போ சூப்பராக இருக்குது. அப்படியே அத்திப்பழம் எடுத்துடலாமா? அத்திப்பழம் சிகப்பு அத்தி கழுவிட்டு சாப்பிடலாம். வீட்லேயே வந்தது. ஆமாம், சிகப்பு அத்தி முதல் முதலாக காய்ச்சிருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்க்கலாம். நீ சாப்பிட்றியா? உள்ள சிகப்பாக இருக்கு பார், அதான் சிகப்பு அத்தி. கார்டன் டூர் போடும்போது இன்னும் விளக்கமாக சொல்லலாம். நல்லாதான் இருக்குது. கையிலேயே நல்லா புட வருது பார், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி. நான் நல்லா வீட்டில் காய்ச்ச ஒரு சந்தோஷம் தானே. ஓகே, இதை டேஸ்ட் பண்ணியாச்சு, அடுத்து இதுவா? ஆமாம், சாப்பாடு. வழக்கம் போல் டேஸ்டிங் ப்ராசஸ்க்கு போயாச்சு. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. சாம்பார் சூப்பராக இருக்குது. நான் முள்ளங்கியோடு சேர்த்து சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போது அதில் போட்ட காயும் சூப்பராக வந்திருக்கு. அது நீயே தான் சொல்லணும், அதையும் நானே சொல்லிட்டேன். நான் சாப்பிட்டுட்ருக்கேன்ல,
சூப்பராக வெந்திருக்குது. பா காய அப்படியே உடைச்சாலே தெரியும். காயை உடைக்க முடியாது, நசுக்க தான் முடியும். ஆ சரி சரி, அவரக்காய் பொரியல் நன்றாக இருக்கிறதா? நல்லா இருக்கு. அடுத்து வாழைக்காய் வறுவல். தேங்காய் போட்டு செஞ்சுருக்கோம், சூப்பராக இருக்கு. நல்ல காரசாரமான வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் வறுவலும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாமே கையளவு தானே, டப்பு டப்பு டப்புன்னு தூக்கி போட்டு செஞ்சு விட்டேன். ஆமாம். ஓகே, இன்னைக்கு சப்ஸ்கிரைபருக்காக நம்ம வாழைக்காய் வறுவல் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி எதனா ரெசிபி வேணும்னா அவங்க கமெண்டில் கேட்கட்டும். கேட்டாங்கன்னா நம்ம ப்ளாகில் அந்த ரெசிபியும் சேர்த்து ஜாயின் பண்ணி செஞ்சிடலாம். ஓகே, அன்றைக்கி மத்தியானத்துக்கு அப்போ அந்த ரெசிபி தான் எனக்கு போல. இல்லை, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க வாழைக்காய் வறுவல் ரெசிபி போடுங்கன்னு, அதுக்காகவே நான் சொல்லிட்டேன். அவங்க நேம் தான் சொல்லலை, அவங்க விருப்பப்பட்டு நேம் சொல்ல சொன்னால் அதையும் நம்ம சொல்லலாம். வாழைக்காய் சாப்பிட்றேன் நல்லா பண்ணியிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, சாம்பாருக்கு வாழைக்காய் வறுவல் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எது கேட்டாலும் பிளாகில் செய்யப்படும். உங்களுக்கு நாங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், கீழே கமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்கோம், அந்த ஸ்பேஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த பிளாகை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு பிளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். Bye.